कविता परंपरा अधिकार विषय श्लोक सूत्र सूत्र वैभाषिकन सूत्रांतिकन रेम कंडिक्रूत्र कड़स सूत्र रेम सहते कंडी पत् सूत्र सिद्धांत कंडिकाषिकन रेमेंदाय उभय हेतुप्राप्ति अब सूत्र अर्थ पार्टी प्रति परमाणु अभी जल परमाणु अब तेज परमाणु नाला वायु परमाणु नालु परमाणु पृथ्वी पौरा उ अलतल ना सोल नरमाणु समुदाय अदी तेजस् पृथ्वी जलम तेजस् वायु ना उत्पत्ति आ अब नालू सैर नालू समुदाय नालू द्रव्य परमाणु समुदाय द्रव्य समुदाय रे समुदाय शरीर प्रपंचम इवेल उन्ट वैभाषिक अंदमाना अब वरवे वरा वरा अब समुदाय उभय हेतु केपी रे समुदाय प्रपंच सृष्टिक अब अप्राप्ति ये अप्राप्ति प्रपंच सृष्टि वराजा क्षणिको क्षणिकों अंत परमाणु समय समुदाय परमाणु क्षणिकन क्षणिकमें उत्पत् आगे काल परमाणु इले परमाणु उत्पत् एंका सर्द एंका उत्पत् मोदे नालू परमाणु सैरण मोदी परमाणु अद्षण अंद क्षण परमाणु अदर उत्तरक्षण नाशमान परमाणु तिरपी ओना सैरदों नाशमान परमाणु ओना सैरदों अभी एपी सर अल पट अंद सरमाणु पृथ्वी आदि भूत उन्ती सैरण अब सर्दा शरीर उपणम कारणमे कारण कार्यमे क्षण सिद्धांत इप्ली सिद्धि इत वरवे वरादा समुदाय उभय रे समुदाय परमाणु समुदाय प्रतिव्यादि भूत समुदाय रे समुदाय अंगीकाल इत वरवे वरादा क्षण वर समय सैरमा मोदी परमाणु मुद क्षण अड़ क्षण सैक इप्ली पड़पड़ा सुनिंदेगण बड़ी सुनिटे
படிப்படியா சொல்லிட்டே போனேயானாக்கா உனக்கு எல்லாமே அடிபட்டு போயிடுவேன், எதுவுமே நிக்காது, எல்லாமே கிணிக்க முடியும். அதனால எந்த திசையில எந்த திசையில அது இருந்தது, எந்த திசையில இது இல்லை. அதனால நீ எப்படி சொன்னாலும் எப்படி சொன்னாலும் உன்னுடைய சித்தாந்தப்படி, கணிகவாதியானவனுடைய சித்தாந்தப்படி இந்த ரெண்டு சமுதாயமும் சேரவே சேராது. இருந்த வசதி இருந்தாலும் சேரத்துக்கு எல்லாம் கணிகமா நாசத்தை வச்சுட்டதுனால இவைகள் ஒண்ணுமே சேராது. சேராத இந்த சமுதாயங்கள்னால எப்படி பிரபஞ்ச உற்பத்தியை சொல்ல முடியும்? அது உற்பத்தியே சொல்ல முடியாது. அதனால அறிபவனும் நஷ்டம், அறியப்படும் வஸ்துவும் நஷ்டம், அறியப்படும் ஞானமும் நஷ்டம், எல்லாமே நஷ்டம். எல்லாமே நஷ்டமா போனப்போ எது நடச்சிருக்கு? எல்லாமே போயிடுது. அப்போ சித்தாந்தத்தை இது நிறைவேற்றவே முடியாது. சமுதாய உபயஹேது கேபி அது அப்பிராப்தி, இந்த மாதிரி சிருஷ்டி பிரக்கிரிய இருக்கே அது அடையவே அடைய முடியாது, அது வரவே வராது. அதனால முதல் சூத்திரத்தினால அவ சொல்ற பரமாணு காரணமானது, அது மாதிரி பிரதிதியாக செஞ்சாத காரணமானது, ரெண்டுமே கண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவன் சொல்ற இதரேதர பிரத்யேத்வாத் சங்காத பாவ அனிமித்தத்வாத் இதரேதர பிரத்யேத்வம். என்னன்னா அவ ஒரு சக்கரம் சொல்றார். சக்கரம் அப்படின்னாக்கா எல்லாமே நிலையற்றது, எல்லாம் க்ஷணிகம்தான், வாஸ்தவம்தான். ஆனால் நிலையற்ற எல்லாமே நிலையற்ற பொருள்ல ஸ்திரம்னு ஒரு புத்தி வரும் நமக்கெல்லாம். மகாபாரத ஒரு ஸ்லோகம், யக்ஷ பிரச்சனத்துல யக்ஷன் கேட்கிறான் எது ஆச்சரியம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு இதுஷவர் பதில் சொல்ற தர்மபுத்திர, அகன்யஹனி பௌதானி கச்சந்திஹே இமாலயம் பேஷா தாவரம் இச்சந்தி ஆச்சரியம் கிமதப்பரம் அப்படின்னு சிமாச்சரியம் அகப்பரம். அதாவது ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கும், யாராவது ஒருத்தர் பரமபுரிச்சுட்டே இருக்கா, அவெல்லாம் எவ்வளோகத்துக்கு போயிட்டே இருக்கா. இருக்கிட்ட மீதி இருக்கிறவா மாத்திரம், லோகத்தில் இருக்கிற மீதி இருக்கானே அவன் மாத்திரம் தான் ஸ்திரமா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா பாருங்கோ, அதுதான் ஆச்சரியம் அப்படின்னு தர்மபுத்திரன் தெரிவித்தேன். அந்த மாதிரி இந்த லோகத்துல எல்லா வஸ்துக்களும் அவன் சொல்றான், எல்லா வஸ்துக்களும் க்ஷணிகம், எல்லாம் க்ஷணிகமா இருந்தா கூட இது ஸ்திரமானதுன்னு ஒரு புத்தி வருது இல்லையோ, அது அவித்யை அப்படின்னு அவன் அங்கீகரிக்கிறான். அந்த அவித்யினாலதான் லோகத்துல ராகம் துவேஷம்லாம் வருது, ஆசை வருது, துவேஷம் வருது. இது அஜ்ஞானத்தினாலதான், இது அஸ்திரமானது, க்ஷணிகமானது, இதெல்லாம் ஒவ்வொரு கணத்திலையும் நாசம் அடைஞ்சிருச்சோம், எதுவுமே நிலையானது இல்லை அப்படின்னு தோணிச்சுனாக்கா அவனுக்கு ராகம் வராது, வேதம் வராது. ஆனால் ராகத்வேஷங்கள்லாம் லோகத்துல வரவே, காரணம் என்னன்னாக்கா எல்லாம் ஸ்திரம் நினைச்சிட்டு இருக்கோம், அதனால அவித்தியை வந்தது, அவித்தியினால ராகத்வேஷம். அந்த ராகத்வேஷங்கள் இருக்கும் இல்லையோ, அதனால திருப்பி அவித்தியம் உண்டாகிறது. இப்படியே அதனால இவையெல்லாம் வந்து மாறி மாறி வந்துட்டே இருக்கு, மாறி மாறி வந்துட்டே இருக்கு லோகத்துல. இப்படி மாறி மாறி வர்றதுனாலதான் இது சக்கர மாதிரி இருக்கு, ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு அப்படியே சுத்தின்றே இருக்கும். இந்த சுத்தின்றே இருந்ததுனாக்க அவன் வந்து சித்தம் அப்படின்னா சித்த சைத்தியங்கள்லாம் நடிக்க சொல்ற அவ, அவளுடைய பாரிபாஷிகமான சில பதங்கள்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கா. இந்த இதுவா பௌத்தார் சொல்றாரு, பௌத்தார் வந்து இந்த மாதிரி ஒரு பாரிவாழி புறங்கள்லாம் சொல்றாரு. முதல்ல அவித்யை, அதுக்கப்புறம் அதுலேருந்து ராகத்வேஷங்கள், அதுலேருந்து ஒரு ஞானம், ஞானம் உண்டாகுது, அந்த ஞானத்திலிருந்து சித்த திருத்தியங்கள், அதாவது பிரதிவி முதலான இந்த ரூபத்தோடு உடைய திரவியங்கள் உண்டாகிறது, அதுக்கப்புறம் இந்திரியங்கள் உண்டாகிறது, அதன் பிறகு உடம்பு உண்டாகிறது, அது வந்து வேதனம், இவெல்லாம் இப்படியே அந்த வேதனம்லாம் வந்ததும் உங்கள் ஞானம்லாம் திருப்பி என்ன ஆகும், மேல ஆரம்பிச்சிடும், அவித்தியை வரும். அவித்தியை ராகத்வேஷம்
விஞ்ஞானம், பிருத்திவியாதிகள், அதிலிருந்து இந்திரியங்கள், இந்திரியங்களிலிருந்து சரீரம், சரீரத்திலிருந்து கஷ்டாதி கஷ்டம் முதலானவைகள்லாம் அதனால திருப்பி அவிஜ்ஞை, திருப்பி இப்படியே சுற்றின்னு இருப்போம். இந்த அவிஜ்ஞையினாலதான் இந்த லோகத்துல இத மாதிரி எல்லாம் ஸ்திரமா தோன்றது. வஸ்துதகா லோகத்துல எதுவுமே ஸ்திரமில்லை அப்படின்னு புறப்பட்டுலாம். அதாவது இந்த வைபாஷிகள் சௌத்ராமியனார் சொல்றான், அதுக்கு பதில் இத்தனை இதர பிரத்யேகத்துவார் ஒண்ணு இன்னொன்னுக்கு காரணமா இருக்கு, காரணமா இருக்கிறது. அந்த மாதிரி வர்றதுனால இத மாதிரி லோகத்துல க்ஷணிகமா தெரிய மாட்டேன்றது, ஸ்திரம் மாதிரி தெரியிறது, அதனால இதெல்லாம் சரியா போயிடும் லோகத்துல சிருஷ்டி பிரக்கிரியை அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது. சங்காத பாவ அனிமித்தத்வார் நீ சொன்ன இந்த அவித்தியம் அவித்தியை வேணா சொன்னையே, இந்த அவித்தியானது இந்த பூதங்கள் எல்லாம் சேர்றதுக்கு காரணமாகாது. லோகத்துல காரிய காரணமாக எப்படி இருக்கணும், கடத்துக்கு மிருத்து இருக்கு, வஸ்திரத்துக்கு நூல் இருக்கு, இந்த கிரமத்துலதான் போறது. ஒரு அஞ்ஞானமானது அவித்தியன்னு அவன் சொல்றாரு அஞ்ஞானம், அது வந்து இந்த மாதிரி உண்டாகுது இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை, அது வரவே வராது. ஏன்னா ஒரு காரிகாரமாக வரவே வராது. சங்காத பாவம் அணிமித்தத்துவம் இந்த பரமாணுக்கள் சேர்க்கை பிரதிவியாதி பூதங்களுடைய சேர்க்கை அதுக்கு அவித்தியை காரணம் இல்லை, அது காரணமாகவே சொல்ல முடியாது, காரணமாகவே இருக்காது லோகத்துல. ஏன்னா லோகத்துல வந்து ஒரு இதை பார்க்கிறோம், என்னது கயரை பார்க்கிறோம், கயரை பார்த்துட்டு பாம்புன்னு ஒருத்தன் நினைச்சிருந்தான், கயத்துக்கு கயத்துல பாம்புன்னு எப்படி ஞானம் வந்தது, அது காரணம் இல்லைன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், பிரமான்னு சொல்லுவோம். ஆனால் மூலப்பொருள் அதுவா, மூலப்பொருள் அது இல்லையே, வசுதா கயத்துல ஏன் பாம்புன்னு வந்தது, அது அஞ்ஞானத்தினால வந்ததுன்னு சொல்லுவோம், அது நம்முடைய இந்திரிய கோளாறு வண்டிதான் அது. ஆனால் கயிறு ஏன் பாம்பா தோணணும் அப்படின்னா நாம என்ன சொல்றோம், பாம்போட அம்சம் அந்த கயிறுல இருக்கு, அதுதான் அங்க மூல காரணம் அப்படின்னு நாம சொல்றோம். அந்த கிரமத்துல பாருங்க, அதனால காரியகாரண பாவம் சொல்லச்ச இந்த கிரமத்துல போகணும் அது. அதனால ஒரு ஒரு க்ஷணத்துல வர வேண்டிய அவித்திய மீதி எல்லா ராஜசேஷாதிகளுக்கெல்லாம் வரவே வராதே. அதனால காரியகாரணமாகவும் காரியகாரணமாகவும் ஒத்துக்க முடியாது. ஆக இல்லாத காரியகாரண பாவத்தை இந்த அவித்தியைக்கும் இந்த பிரதிவியாதி சங்காதங்கள் பரமாணு சங்காதங்கள் தான் சமுதாயம், நாலு பரமாணுக்கள் ஒன்னா சேர ஒரு சமுதாயம், அதுக்கும் அவித்தியை தான் காரணம். அது மாதிரி நாலு பிரதிவியாதி திரவியங்கள் அந்த பூத சங்காதத்துக்கும் அவித்தியை தான் காரணம்னு சொன்னாக்க அது சிந்திக்காது. ஏன்னா காரிகாரண பாவம் இங்கே இல்லை, காரிகாரண பாவம் திரவியங்களுக்குள்ள தான் இருக்கிறோம், திரவியங்களுக்குள்ள இருக்கு. ஒரு அவித்தியங்கிற ஒரு அஞ்ஞானமானது இந்த ஒரு திரவியம் உண்டாகிறது எப்படி காரணமாகும், அது சரியில்லை அப்படின்னுட்டு ரெண்டாவது சூத்திரத்துல அவ சொல்ற அவித்தியை அந்த லோகத்துல ஸ்திரமா தோன்றதே அதுக்கு எது காரணம், அவித்தியை தான் காரணம்னு சொல்றாளே, அத ரெண்டாவது சூத்திரத்துல கண்ணம் பண்ணார். அதன் பிறகு உத்தரோத்பாதீச்ச பூர்வ நிரோதாது அதுவும் சித்தாந்த சூத்திரம் இது. என்ன அப்படின்னா ஒரு இந்த க்ஷணத்துல ஒரு ஒரு காரணம் இருக்கு, அடுத்த க்ஷணத்துல ஒரு காரியம் உற்பத்தி ஆகுது. இப்போ முதல் க்ஷணத்துல உண்டாடுற இருக்கிற காரணமானது அந்த க்ஷணத்துல ஒரு காரணம் அழிஞ்சு போயிருக்கு, அப்போ அடுத்த க்ஷணத்துல தான் காரியம் உண்டாகிறது. அப்போ ஹேத்து இல்லாம ஏன்னா காரணம் இல்லாம நம்ம எப்படி பார்க்கிறோம், மண் இருக்கு கடம் இருக்கு, மண் எப்பொழுதும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், அந்த மண்ணு கடமா மாறுது, அதனால சரியா போகுது. மண் எடுத்தோம் அந்த மண் எங்கேயோ போயிடுச்சு, அப்ப கடன் உற்பத்தி ஆகாதே, காரணம் மண் இருக்கு மண் வச்சிருக்கோம், அந்த மண்ணை யாரும் எடுத்துன்னு போயிட்டா அப்ப எடுத்துன்னு போயிட்டா, அப்ப கடனே உற்பத்தி ஆகாதே, என்ன நஷ்டமா போயிடுத்து. ஆனால் மண் இருந்ததுன்னு சொல்லுங்கோ அப்ப கடத்தை குளாரன் பண்ணி விடணும், இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால மண் இருந்தால் காரணம் இருந்தால் காரியம் உண்டாகும், இதான் லோகத்துல நம்ம காரிய காரணம் பார்த்துட்டு இருக்கோம். என் காரணம் இருந்ததுன்னா காரியம் உண்டாகும். ஒன் சித்தாந்த பிரகாரம் என்ன, எல்லாம் கணக்கில் தானே,
வந்து மண்ணு பூர்வக்ஷணத்துல இருக்கு, அந்த மண்ணானது கணிகம் நஷ்டமா போயிடுச்சு. உத்தரக்ஷணத்துல தான் கட உற்பத்தி. அப்போ பூர்வக்ஷணத்துல கடமே நஷ்டமா போயிடுச்சு, இது மிஸ்டேக், நஷ்டமா போயிடுச்சு. மண்ணு நஷ்டமா போயிடுச்சு, அப்ப காரணமே இல்லை. காரணம் இல்லாமலே காரியம் உண்டாகுமா? காரணம் இல்லாமல் காரியம் உண்டாகாது. அந்த மாதிரி உண்டாயிருக்குன்னாக்கா பெரிய தோஷம் அது, பெரிய தோஷம். இல்லாத வஸ்துவிலிருந்து இன்னொரு வஸ்து உண்டாகிறதுன்னு நீ சொல்லணும். அது கிடையவே கிடையாது. அது லோகத்தை அப்படி பார்க்கறது இல்லையே. காரணம் இருந்தாதான் காரியம் உற்பத்தியா இருக்கும். காரணமே போயிடுச்சுன்னா காரியம் எப்படி உண்டாகும்? அது உற்பத்தி ஆகாது. இதான் லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்கு விரோதமா நீ சொல்ற. ஏன்னா முன் கடம் முன்னாடி ஒரு கடம் இருக்கு, இப்ப ஒரு கடம் இருக்கு. அன்னைக்கு சொன்ன பாருங்க, ஏமாதம் சொல்றான் போய் குடத்துல சீர்தருக்குங்களா அப்படின்னு சொன்னான். இந்த சொன்ன எஜமானன் ஒரு சேவங்கதான் சொன்னாம, அந்த சொன்ன எஜமானன் அந்த சொன்ன க்ஷணத்துல நஷ்டமாயிட்டான். சொல்லப்பட்ட சேவகன் அந்த க்ஷணத்திலேயே நஷ்டமாயிட்டான். எந்த குடத்துல இருக்கணும்னு சொன்னாலும் அந்த க்ஷணத்திலேயே அந்த குடம் நஷ்டமாயிடுச்சு. இப்போ சொல்லப்பட்ட குடமும் உத்தரவிடப்பட்ட சேவகனும் உத்தரவிட்ட எஜமானனும் எல்லாருமே அந்த க்ஷணத்துல நஷ்டமாயிட்டாலே அடுத்த க்ஷணத்துல எப்படி எடுத்து வர முடியாது? அந்த கடமை போயிடுச்சே, இப்போ அது பெரிய தோஷம் ஆயிடுச்சு. அது அதனால உன் துத்தான் இந்த காரிய காரண பாவம் எப்படி வந்து சொல்லு. அதனால உத்தரோத்பாதேச உத்தர உற்பத்தி, உத்தர க்ஷணத்துல உற்பத்தி, பூர்வ க்ஷணத்துல பூர்வ நிரோதா, பூர்வ க்ஷணத்துல அது நிரோதமா போயிடுச்சது எல்லாம். அப்படி சொன்னா அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொன்னாக்க அழகான ஒரு யுக்தியை போடுற பாஷகர். அப்போ இல்லாத வஸ்துல இருந்தாலும் ஜடம் உண்டாருதுன்னு சொல்ற. அப்ப இல்லாத வஸ்துல இருந்து ஜடம் வந்து ஏன் உண்டாருது? அதனால காரணமே இல்லையே. அப்ப கடமும் உண்டாகட்டும், குதிரையும் உண்டாகட்டும், ஆடும் உண்டாகட்டும், பசுவும் உண்டாகட்டும். ஏன்னா அபாவத்துல இருந்தாலும் ஒரு ஞானம் உண்டா, ஒரு காரியம் உண்டாருதுன்னு சொல்ற. இல்லாத வஸ்துல இருந்து ஏதோ ஒரு வஸ்து உண்டாருது, உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னையானாக்கா அப்போ அபாவத்திலிருந்துதான் ஒரு காரியம் உண்டாருதான் வந்து சேர்ந்துருச்சு. ஏன்னா நஷ்டமா எடுத்து வரைய காரணம். அப்ப காரணமே இல்லைன்னாக்கா காரணம் இல்லாமல் உண்டாருதுன்னாக்கா ஏன் அந்த கடம் வந்து உண்டாச்சங்க? மருத்துவ இருக்குச்சு, கடை மாத்திரம் உற்பத்தி ஆச்சு. நீங்க கடத்தை மாதிரி எல்லா வஸ்துக்கும் உற்பத்தி ஆகுமே. வியவஸ்தை எப்படி நீ பண்ண முடியும்? வியவஸ்தையே இருக்காதே. ஏன்னா அபாவம் இல்லவே இல்லை. நீ சொல்லிட்ட எல்லாம் நஷ்டமாயிருக்கு. மண்ணு நஷ்டமாயிடுச்சு, காரணமான மண்ணு நஷ்டமாயிடுச்சுன்னாக்க காரியமான கடம் வந்து ஏன் உற்பத்தி ஆகணும்? லோகத்திற்கு அனைத்து வஸ்துக்களும் உற்பத்தி ஆகட்டும். ஆனா இல்லையே, மண்ணிலிருந்து கடம் வண்டிதான் உற்பத்தி ஆகுது, நூலிருந்து படம் வண்டிதான் உற்பத்தி ஆகுது, ஸ்வர்ணத்திலிருந்து ஆபரண வண்டிதான் உற்பத்தி ஆகுது. இதை நேதமா பார்த்துட்டு இருக்கவே நீனா க்ஷணிகம் சொல்றியோ, எல்லாம் க்ஷணிகமா போயிடுச்சுனாக்க அது எப்படி உற்பத்தி ஆகும்? உற்பத்தியே ஆகாது. அதனால உத்தரோத்பாதிச்ச பூர்வ நிரோதா, முன்னாடி ஆனது முன்னாடி இருந்தது எல்லாம் போயிடும். அப்போ எல்லா காரணமும் எல்லா காரியமும் எல்லாத்திலிருந்தும் உண்டாகணும்னு ஆயிடும். அது ஆயிடுச்சுனாக்க லோகத்துல எது பார்க்கிறோமோ அது பிரத்யக்ஷ விரோதமா போயிடும். பிரத்யக்ஷ விருத்தமான விஷயத்தை நீ கற்பிக்கிற, லோகத்துல எப்படி இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும், அது உனக்கு விரோதம் வந்துருக்கு அப்படின்னட்டும் இந்த சூத்திரத்தினுடைய பொருள். அதே மாதிரி நாலாவது அப்படி பிரதிஜோபரோதோ யோகபத்யம் அந்யதா அசதி. இவன் நீ சொன்ன பிரகாரம் என்ன தெரியுமா? இல்லாத காரணம், காரணமே போயிடுத்து, ஒரு அசத்திலிருந்து தான் சத்தான காரியம் உண்டாகுதுன்னு நீ சொல்லணும். அசத்திலிருந்து தான் உற்பத்தி, ஏன்னா காரணம் நஷ்டமா போயிடுச்சு. நஷ்டமா போயிடுவே, ஏன்னா முதல் க்ஷணத்துல எல்லாம் போயிடுச்சு, ரெண்டாம் க்ஷணத்துல தான் உற்பத்தி ஆகுது. அதனால இல்லாத காரணத்திலிருந்து ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லணும். அசத்தி இல்லாத காரணத்திலிருந்து ஒரு உற்பத்தின்னு சொன்னாக்க பிரதிஜோ பரோதா. அவ சொல்றாரு சில விஷயங்கள்லாம் அவ சொல்லியிருக்கா. அதிபதி, சககாரி, ஆலம்பனம், சுதந்திர பிரத்யம், தமனந்திர பிரபா பிரத்யம் அப்படின்னா சிறந்த காரணம்னு சொல்லியிருக்காரு. இப்போ
ஒரு நமக்கு ஒரு ஞானம் உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சில விஷயங்கள் சொல்லிருக்காது. ஞானம் நமக்கு வரணும்னாக்க என்ன என்ன வரணும் அப்படின்னாக்க, உங்களை ஒரு பிரதிஜை பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க, ஒரு விஞ்ஞான ஒரு ஞானம் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அதிபதி முக்கியம். அதிபதி யாருனாக்க இந்திரியங்கள். இந்திரியங்கள் இல்லாம நம்ம ஞானத்தை அடைய முடியாது. ஒரு கடத்தை பார்க்கணும்னா கண்ணு சக்ஷர இந்திரியம் முக்கியம். சக்ஷர இந்திரியத்தினாலதான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஒரு ருச்சியை அனுபவிக்கிறோம்னாக்க ஒரு ரசனேந்திரியம் வேணும். அதனால இந்திரியங்களுக்கு அதிபதியும் பேரு. அது மாதிரி சககாரின்னு உண்டு. சககாரின்னு என்ன இருக்கும், தீபம் வளர்க்கிருந்தாதான் நம்மளால அதை பார்க்க முடியும். ஏன்னா ஜனாதிகளை வழக்கு புதனாளர்கள் இருந்தாலும் பார்க்க முடியும். அதனால சககாரியா இருக்காது. அந்த மாதிரி ஆலம்பனம், ஆலம்பனம்னு ஒண்ணு வச்சுக்கிறாள். எது ஆலம்பனம்னா, ஒரு கடம் இருந்தாதான் நம்ம வந்து ஆலம்பம், கடம் இருந்தாதான் அதை கிரகிக்க முடியும். கடமே இல்லைன்னு எப்படி கிரகிக்க முடியும்? அதனால கட விஷயம் இருக்கே, விஷயம்தான் ஆலம்பனம். தன்னால எந்த வஸ்துவை நாம பார்க்கிறோமோ அந்த வஸ்து ஆலம்பனம் பேரு. அதனால அதிபதி, சககாரி, ஆலம்பனம், அதன் பிறகு சவணந்திர பிரத்யேகம்னு ஒன்று சொல்றார். முன்னாடி உண்டான ஞானம், முதல்ல ஒரு ஞானம் வரணும் நமக்கு வந்து. நம்மளே கடந்த நம்ம தெரிஞ்சுட்டாதான் இது கடந்து நமக்கு ஞானம் வரும். அதனால பின்னாடி இருந்து ஞானம், இது சமணந்திர பிரத்யேகம்னு சொல்றான். இது நாலு பார்த்துக்கோங்க, இந்திரியம் ஒண்ணு, தீபம் முதலான வழக்கு முதலான சககாரிகள் உபகரணங்கள், மூணாவது வந்து இந்த வஸ்து ஆலம்பனமாகிற வஸ்து, எதை நம்ம பார்க்கிறோமோ அந்த வஸ்து, அதுக்கப்புறம் அந்த வஸ்துவை பற்றிய முதல்ல முன்னாடி இருந்த ஞானம், இது நாலும் முக்கியம்னு சொல்றேன். இந்த நாலு இருந்தால் தானே ஞானம் உற்பத்தி ஆகும். நீ என்ன சொன்ன, எல்லாமே க்ஷணிகம், எல்லாம் நஷ்டமாயிருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிய. இப்போ ஜடத்தை நான் பார்க்குற சமயத்தில் இந்த நாலு இருக்கா இல்லையா, இந்திரியம், தீபம், அந்த வஸ்து, அதே மாதிரி முன்னாடி இருந்த ஞானம், இது நாலும் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்ன என்ன, ஓ சித்தாந்த விரோதம், பிரதிஜா உபரோதம், பிரதிஜா உபரோதம். என்னன்னா, அதாவது அந்த வஸ்துக்கள்லாம் இந்திரியம், சககாரி, தீபம்லாம் சொல்ல முடியாது, அவையெல்லாம் இருந்துச்சுனாக்கா எல்லாம் க்ஷணிக்கும். நீ சொன்னையே அது உனக்கு விரோதமாக போயிடும். ஏன்னா எல்லாம் இருக்கே, நாங்கள் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன், நாங்கள் எதாவது சொல்கிறோம், இந்திரியம் வேணும், ஞானம் வேணும், வஸ்து வேணும், சககாரி வேணும், எல்லாம் இருந்தால் தான் ஒரு வஸ்து நம்ம கிரகிக்க முடியும். ஏன்னா எல்லாமே இல்லைன்றியே, எல்லாம் க்ஷணிக்கோன்ட்டியே, க்ஷணிக்கோன்னு சொன்னோம் பட்சத்தில் இவர்கள்லாம் இருக்கா இல்லையா? ஞானம் உற்பத்தி ஆகணும்னாக்கா அதுக்கு இந்த நாள் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னால் அதாவது ஞானம் உண்டாச்சு, அவையெல்லாம் இல்லைன்னு சொல்லணும். க்ஷணிக்கம் சொல்லணும், க்ஷணிக்கம் சொல்லிட்டா அவையெல்லாம் உற்பத்தி ஆகாது. இருக்குன்னு சொல்லிட்டேன் என்னாக்கா க்ஷணிக்கவாதம்ன்றது அடிபட்டு போடும் அவன் சித்தாந்தம். அதனால ரெண்டு பக்கமும் விரோதம் வந்துடும். அதில் நீ வந்து பிரதிஜை நான் சொல்றதுக்கு முன்னாடி க்ஷணிக்கோன்னு, எப்போ கடஞ்ஞானம் வரதோ அப்பவே இவைகள்லாம் இருக்கு, ஒரே க்ஷணத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த மூர்க்கனாவது இந்த மாதிரி சொல்லுவானா? ஒரு கடம் இருக்கிறது இந்த க்ஷணம், அடுத்த க்ஷணம் தான் கடைக்கியானு நமக்கு வருது லோகத்தில், அப்படிதானே? ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்க ஒரே சமயத்துல இந்திரியம், அது மாதிரி இது சககாரி, அது மாதிரி ஆலம்பனம் வஸ்து, அது மாதிரி பின்னாடி இருக்கிற ஞானம், இப்ப வர்ற ஞானம், எல்லாம் ஒரே சமயத்துல இருக்கும். அதுதான் லோகத்தில் இல்லையே, லோகத்தில் இல்லவே இல்லையே, லோகத்தில் அவர் கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா நாம முதல்ல பார்க்குற முதல்ல ஒரு ஞானம் வரணுமே. இந்திரியங்கள் எப்போ வந்தது? ஒரே சாத்திரி இந்திரியங்கள் வந்தது நமக்கு, ஒரு கிரமமாக தான் இந்திரியங்கள் வந்திருக்கு. அதனால இது விரோதம் இது. அதனால நீ வந்து இந்திரியம், அர்த்தம், அது ரெண்டு கத்துக்கு சன்னிகரசம், அதுக்கு தீபம் வேணும், முன்னாடி இருக்கிறது ஞானம் வேணும், எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இந்த ஞானம் வரும்னாக்கா படிப்படியாக தானே வருது, ஒரே க்ஷணத்துல எதுவும் வராது. அதனால அப்பதி பிரதிஜாபரோதோ அசதி, காரணம் இல்லாமலே காரியம் உண்டாகும் அப்படின்னு சொன்னாக்கா, நீ சொன்னீங்க அதிபதி, சககாரி,
ஆலம்பனம் தவணந்திரத்துக்கு ஏனோட்டு அது விரோதம் வந்துருமே, அது விரோதம் வந்துருன்றதுனால அது அது ஒரு தோஷம். அது விரோதம் வரக்கூடாதுன்றதுக்கோசரம் அந்த க்ஷணத்திலேயே எப்ப ஜடஜானவர்களே அப்பவே அந்த அத்தனை இருக்குன்னு நான் சொல்றேன்னாக்கா அது அது மாதிரி உபலப்தி இருக்கு. லோகத்தில் லோகத்தில் அது மாதிரி வரவே வராது, ஒரு கிரமமாக தான் வரும். அதனால அதுவும் பக்ஷத்திர தோஷம், அதனால ரெண்டு பட்சமும் தோஷம் இருந்துச்சு அப்படின்ட்டு ஒரு அசத்தான காரியத்து காரணத்திலிருந்து ஒரு காயம் உற்பத்தி ஆகாது அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லி முடிச்சு. இப்போ அஞ்சாவது சூத்திரத்தினால ஒரு விஷயம் சொல்ற, பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அவிச்சேதா அப்படின்னு சொல்ற. அதாவது பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது வந்து பிரதிசங்கியா நிரோதம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, நம்ம லோகத்தில் பார்த்துட்டே இருக்கோம் ஒரு கடம் இருக்கு, அந்த கடமானது கே வந்து உடஞ்சு போகுது, அது பிரதிசங்கியா நிரோதம் பார்த்தே இருக்கு. அவருடைய பாரிபாஷிகமான பதம் அது. நம்ம ஒரு கடத்தை வச்சுருக்கோம், அந்த கடமானது கே வந்து போகுது, கே வந்து போகுது, அது பிரதிசங்கியா நிரோதம் கேடு அழிவு. பிரதிசங்கியானா அழிவுன்னு அர்த்தம், சங்கியான்னா ஞானம், பிரதிசங்கியானாக்க அழியிற விஷயம் அது, அந்த ஞானம் வந்துடுது. இது பிரதிசங்கியா நிரோதம் கேடு. அப்பிரதிசங்கியா நிரோதம்னாக்க நீ சொல்ல போற ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த நாசம் உண்டாயிட்டே இருக்குன்னு சொன்ன யோகியம், அந்த ஒவ்வொரு க்ஷணத்திலையும் அடையக்கூடிய நாசத்துக்கு பேரு அப்பிரதிசங்கியா நிரோதம். ஒன்னும் பிரத்யட்சமா பார்க்கக்கூடிய இது நாசம், இன்னொன்னு நம்ம தெரியறது இல்லையோ இல்லையோ ஒவ்வொரு க்ஷணத்திலையும் இந்த கடமானது நாசத்தடைஞ்சுட்டே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியறது இல்லை, அது அப்பிரதிசங்கியா நிரோதம். அந்த ரெண்டுமே உன் சித்தாந்தத்துல வராது, சம்பவிக்காது. ஏன் அப்படின்னா அவிச்சேதா லோகத்துல வந்து இந்த மாதிரி க்ஷணிகத்துன்னு தெரியுறதா, க்ஷணிகத்துன்னு வஸ்து க்ஷணிகம்னு எல்லாம் பார்க்கணுமா, லோகத்துல பார்க்கலையே. ஒரு கடம்னாக்கா அது கீழே உடையிற வரையும் தான் அந்த கடம் இருக்குன்னா நம்ம லோகத்துல பிரச்சனை இருக்கு. கடம் இருக்குன்னாக்கா அது இருக்கிற வரையும் தான் நம்ம லோகத்துல உபயோகப்படுத்துறோம் கடத்தை, தாவப்பரியந்தம் கடம் இருக்கு அப்படிங்கிற ஞானம் தான் நமக்கு இருக்கு. அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே இல்லையே சிறந்தான் உங்களுக்கு தெரியறது. இன்னொன்னு ஒண்ணு அல்ல, நீ ரெண்டு ரெண்டு நாசம் சொன்ன, ரெண்டு நாசமே சுரூபநாசம் கிடையாது, சுரூபநாசம் கிடையாது. ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, இப்போ ஒரு கடம் அந்த கடமானது கே வந்து உடஞ்சிருச்சு, அது நாசம் என்ன, எங்க நாசம் ஆச்சு, ஒரு அவஸ்தைய ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு போச்சு அவ்வளவுதானே, ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போச்சு, அதுதான் அது சொல்லப்பட்டிருக்கு. சதன நித்தம் ஆரம்ப சித்தாதிக்கிறத்துல அதை நம்ம சொல்லிருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்துல எல்லாமே நித்தியம்தான், பிரவாக நித்தியம் ஒண்ணு, இன்னொன்னு சுரூபமே அனாதியாது அப்படின்னு ரெண்டு சொல்றோம். அதாவது பிரவாக நித்தியம்னா என்ன அர்த்தம், ஒரே கடம் மண்ணு கபாலமா மாறி கடமா மாறி திருப்பி கபாலமா கபாலிக்கையா அதுக்கப்புறம் மிருத்தா மாறுறது, அந்த மூலப்பொருள் எப்பொழுது இருந்துருக்கு, மூலப்பொருள் எப்பொழுது இருந்துருக்கு. அதனால இதுல வந்து அந்த நாசம்ன்றது சுரூப நாசம் கிடையாது, மற்றொரு நிலைகள் மாறுறது அவ்வளவுதான். அங்கே உதாரணம் சொன்ன பிரதர்ஷனத்துவாதிகளத்துல ஒரு குழந்தை நாராயணன் ஒரு வயசு ரெண்டு வயசு இருக்க குழந்தை, அஞ்சு வயசு இருக்க பாலகன், பதினஞ்சு வயசு 25 பதினஞ்சு வயசு குமாரன், 25 வயசு யவனம், இப்போ 56 வயசு விருத்தன் அப்படின்னு இருக்கும். இந்த உடம்புல மாற்றம் வந்துருக்கு, அந்த மாற்றம் தான் வந்துருக்கே தவிர்த்து அது அஞ்சா போச்சு. அதனால இந்த ரெண்டு நாசமும் வராது. பிரதிசங்கியா நாசம்னாக்க வஸ்து உடஞ்சி போயிடுறது கடவுள்கள் எல்லாம், அந்த மாதிரி நாசமும் வராது. அது ரூபம் ஆகாரம் போச்சு உடனே, அந்த நிலை போச்சு, அந்த வஸ்துவா போச்சு, அது போகல. அதே மாதிரி அப்பிரதிசங்கியா இந்த க்ஷணிகம் க்ஷணிகம்னு சொன்னீங்க, அது யாருமே லோகத்துல பாக்குறது இல்லையே, பார்க்கப்படாத ஒரு வஸ்துவை க்ஷணிகம் அது நாசத்தை எப்படி சொல்ல முடியும்,
அதனால ரெண்டு ரெண்டு நாசமும் உங்க இதுல வரவே வராது. ஏன்னா அவிச்சேதா பிரதிசங்கியா அப்பிரதிசங்கியா நிரோத அப்பிராப்தி, நிரோதம்னா நாசம் அது வராது. ஏன்னா அவிச்சேதா விச்சேதமே இல்லையே. வஸ்து அபேதம் இருக்கு, பார்த்துதான் இருக்கும், ஸ்திரமா இருக்கு கிடம்ன்றது. இடத்த வாங்கிட்டு வந்தோம்னாக்கா அது அப்படியே இருக்கு கிடம். அது எப்படி போயிடு நாசம் அடைஞ்சிடும், கீழப்போ அது உடஞ்சா கூட அந்த மண்ணு போகவே இல்லை, மூலப்பொருள் அப்படியே இருக்கு. அதனால ரெண்டு விதத்தினாலையும் நீங்க சொல்ல முடியாது அப்படின்னுட்டு அஞ்சாவது சூத்திரத்துக்கு அர்த்தம் சாச்சு. ஆறாவது சூத்திரம் உபயதாசி தோஷா, ரெண்டு பக்கத்திலையும் தோஷம் வந்துடுறது. ரெண்டு பட்சத்திலையும் உங்க சித்தாந்தத்துல தோஷம் வந்துடும். அது எப்படி வந்தது அப்படின்னாக்கா, நீ என்ன சொல்ற, ஒரு சூன்யத்திலிருந்து காரியம் உண்டாகுதா, எதுல இருந்து காரியம் உண்டாச்சு, யோகத்தில் எதுவுமே காரியம் உண்டாச்சுன்னு சொல்லு. சுச்சத்திலிருந்து உற்பத்தி அப்படின்னு நீ சொல்லுவ, அதாவது இல்லாத வஸ்துவிலிருந்து காரியம் உண்டாச்சு. அப்புறம் அந்த வஸ்து போயிருச்சுன்னா திருப்பி இல்லாம போயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது சுத்தம்னா ஒண்ணு இல்லாமை, சூன்யம், சூன்யத்திலிருந்து வஸ்து உண்டாச்சுன்னு சொல்லுவேன். சூன்யத்திலிருந்து வஸ்து உண்டாச்சு, அதுக்கப்புறம் வஸ்து போயிடுச்சுனாக்கா கணிக மூலியம் போயிடுச்சுன்னா சூன்யமே உண்டாயிருக்கு அப்படின்னு ரெண்டு சொல்றீ. இந்த ரெண்டுமே தோஷம். ஏன் அப்படின்னாக்கா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மண்லேருந்து உண்டான கடம், இப்ப சொன்னேன் மண்ணிலிருந்து கடம் உண்டாச்சு, தங்கத்திலிருந்து தங்கக்கூடாது. ஆனா அது என்ன பேர் சொல்றோம், மண்ணிலிருந்து உண்டாச்சுனாக்கா இது மண் கூடாது, தங்கத்திலிருந்து உண்டாச்சுனாக்கா இது தங்கக்கூடாது. அப்ப அந்த காரணம் இருக்கா இல்லையா, காரணம் இருக்கே. யோகத்துல எந்த வஸ்துவிலிருந்து எந்த வஸ்து உண்டாச்சோ அதை பார்த்தவொன்னு சொல்றோம். இந்த புடவை இருக்காலே இது மஞ்ச கலர் நூல், சேப்பு கலர் நூல், கருப்பு கலர் நூல், அந்த நூல்ல இருந்து உண்டாச்சு அப்படின்னு லோகத்துல சொல்றமே. அந்த அந்த காரணத்தோட சேர்ந்துதான் நம்ம லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். வஸ்துவ காரணத்துல சேர்ந்து தான் பார்க்கிறோம். அதே மாதிரி அது அது நஷ்டமா போயிடுச்சு, வஸ்து நாசமா போயிடுச்சா, தெரிஞ்சு போயிடுச்சு, புடவை கடை உடஞ்சிருச்சோன்றோம். அப்ப கூட என்ன சொல்றோம், இது மண்மயமா அப்ப இருந்தது, இப்பவும் மண்மயமா மாறிடுச்சு அப்படிதான் சொல்றோம். இப்படி சுச்சத்திலிருந்து உண்டாச்சு திருப்பி சுச்சமாவே போயிடுறது அவன் சொன்னான். அப்படி உண்டாகலையே, ஒரு வஸ்துல இருந்தா உண்டாச்சு, மரத்துல இருந்தா இது ஜடம் உண்டாச்சு, தங்கத்துல இருந்துதான் ஆபரணம் உண்டாச்சு, நூல் இருந்துதான் வஸ்திரம் உண்டாச்சு, இதா இது கொண்டு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த கிரமத்துல பாருங்க, அதுல பார்த்தாக்கா எல்லாம் சரியா போயிடும். அதனால நீங்க நீங்க சொல்றது சுச்சத்திலிருந்து உண்டாகி சுத்தத்திலேயே லயத்தை அடைஞ்சிருதுன்னு நீ சொன்ன, சூன்யத்திலிருந்து உண்டாக்கி சூன்யத்திலேயே முடிஞ்சு போயிருக்குன்னு நீ சொன்ன. இந்த ரெண்டுமே உங்க சித்தாந்தத்துல வரவே வராது, அது விபரீதமானது உங்க சித்தாந்தத்துல அப்படின்னுட்டு ஆறாவது சூத்திரத்துல சித்தாந்தம் முடிச்ச உபயதான் தோஷா. அடுத்தது ஆகாசேச்ச அவிசேஷாத், ஆகாசம் நீ என்ன சொன்ன, அஞ்சு பூதங்கள்ல ஆகாசம் ஒன்னு கிடையாது, அது சுத்தம் சூன்யம், ஆகாசமே கிடையாது அப்படின்னு நீ சொன்ன, அது கிடையாது. ஆகாசேச்ச அவிசேஷா, எப்படி மீதி நாலு பூதம் ஒத்துண்டியோ இல்லையோ, பிரதிவி இருக்கு, ஜலம் இருக்கு, தேஜஸ் இருக்கு, வாயு இருக்குன்னு ஒத்துண்டிருக்கு, ஆகாசம் மாதிரி ஒத்துக்க மாட்டேன் என்ன, ஆனா அது கூட உண்டு. ஏன்னாக்க ஆகாசேச்ச ஆகாசத்திலையும் அவிசேஷா, அதுலேயும் சுத்தம் உண்டு. எப்படி அவிசேஷமாக இந்த வாயு தேஜஸ் ஜலம் பிரதிவிலாம் இருக்கோ அந்த மாதிரி இவைகள்லாம் கூட இருக்கு, இங்க ஆகாசமும் இருக்கு. எப்படி சொல்ற நீ அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம் பறவை எங்க இருக்குதுன்னு கேட்டோம், பறவை எங்க இருக்குன்னா உடனே சொன்னோம் இதோ இந்த இடத்துல பறந்துட்டு இருக்குது, இந்த இடத்துல பறந்துட்டு இருக்குன்னா மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னாக்க ஒரு விருஷத்துல மேல உட்காந்துருக்குன்னா ஒரு திரவியம். ஆனால் பறவை பறந்துட்டு இருக்குது,
இந்த இடத்துல சேனஹா அத்ராயம் சேனஹா அப்படின்னு லோகத்துல சொல்றோம். என்ன லோகத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஆகாச பறவை இருக்கு அப்படின்னு நம்ம லோகத்துல சொல்றோம். இது பிரசித்தமானது. அத்த சேனஹா பதவி அத்த கிருத்தா கிருத்ரஹா, இங்க சேனபக்ஷியானது இங்க இருக்கு, பருந்து இங்க இருக்கு, ராஜா இங்க இருக்கு, கழுதப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றோம். அதனால ஆகாசம்னு வஸ்து இருக்கு. இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யம். ஆகாசமானது பிரத்யக்ஷ நமக்கு தான் கொடுக்கணும், அதை இங்க சொல்லிட்டே இருக்கு. ஆகாசம் ஒன்று இருக்கு, அது பிரத்யக்ஷமா இருக்கு. பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷ நம்ம சித்தாந்த ஆகாசம். அவன் ஆகாசமே இல்லவே இல்லையே ஒப்பந்தான் பௌத்தன் நையாயினம் இருக்கு, ஆனா அது அப்பிரத்யக்ஷம் எல்லாம். ஆனால் நம்ம சித்தாந்தத்திலேயோ ஆகாசம் இந்த பார்க்கிறமே, ஆகாசம் இந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்ற முடியும். அதனாலே ஆகாசம் பார்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சித்தாந்தம் இருக்கிறது இங்க சொல்லிட்டே இருக்கு. இந்த மாதிரி இந்த விஷயத்தை சாட்சி முடிச்சார். அதன் பிறகு அனுஸ்மிருத அனுஸ்மிருதி லோகத்துல வஸ்துவே நீ கணிகம் சொன்னியே அதை கண்டனம் பண்றேன். இப்போ என்ன கண்டனம் பண்றேன்னா அனுஸ்மிருதி ஒரு தியானம் இருக்கு பாருங்க. அனுஸ்மரணம் நினைவு பண்றோம், நினைவு நினைச்சு நினைச்சு பார்க்கறது. அப்ப ஸ்லோகத்திலே வந்தது நிர்பாதா பிரத்யபிஜாபி அனுமதி மகனி அப்படின்னு சொன்னார் அஞ்சாவது ஸ்லோகத்துல இந்த அதிகம் சொன்னாங்க. அதாவது நினைச்சு நினைச்சு பார்க்கணும் ஒரு வஸ்து. இது எனக்கே நினைச்சு உங்க என் பேர் ஒரு மாசம் பையன் தான் இங்க இருந்தான், 30ஆம் தேதி நான் கொண்டு ஒப்படைத்தேன். ஆனா இன்னைக்கு நான் நினைச்சுட்டு இருக்கேன் என் குழந்தை எப்படி விளையாடினான், என் பேரன் எப்படி விளையாடினான், எவ்வளவு கத்தின் இருந்தது, எவ்வளவு அழுது, எவ்வளவு சிரிச்சது, எப்படி பிரிஞ்சிச்சு, எவ்வளவு ஆனந்தமா இருந்தது. இந்த பிரச்சனைக்கு இருக்கா இல்லையா, இந்த பிரச்சனைக்கையே அது தேசத்தை காமிச்சிருந்தது, க்ஷணிகத்தை காமிச்சாது. அதான் சொன்னோம் தேவதத்தனை நேற்று பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்கச்சே ஸ்வயம் தேவதத்தா அந்த தேவதத்தன் இவனே, நேற்று பார்க்கப்பட்ட தேவதத்தன் இவர்தான் அப்படின்னு சொல்றோம். அதனால அனுஸ்மிருதின்ற கொல்யம், இந்த அனுஸ்மிருதின்றது நமக்கு வந்து சிறத்துவத்தை காமிச்சு கொடுக்குறது. லோகத்துல பாக்குறோம் ஃபஸ்ட்டு எப்பொழுது நடந்துச்சு. அதனால இந்த பிரச்சனைக்கு இருக்கிறதுனால இது எப்பொழுதும் பார்க்கப்படுறதுனால இதை அப்படியே ஏற்றுக்கணும். அதனால நீ க்ஷணிக்கணும்னு சொன்னது தவறு. இந்த மாதிரியாக வைபாஷிகன் சௌத்ராந்திகன் இவ ரெண்டு பேரும் சொன்னதுக்கு பொதுவான கண்டனங்களை சொல்லிட்டேன். ஆனா பாக்கிய பதார்த்தங்கள் அவன் ஒத்துண்டான், அவன் ரெண்டு பேரும் ஒத்துண்டிருக்கா, அதை க்ஷணிக்கணும்னு சொன்னதான் இத்தனை நாளை கண்டனம் பண்ணார். முக்காவது சொன்னதான் இதான் அதை வச்சுட்டே கண்டனம் பண்ணிட்டு. இப்போ நான் சுதோதிருஷ்டத்வா அப்படிங்கிறத இப்ப கண்டனம் பண்றேன். அந்த சூத்திரத்தினால அந்த ஸ்தௌத்ராந்திகன் சொன்னதை கண்டனம் பண்றேன். நேற்று ஸ்தோத்திர சேர்த்தாங்க. அதாவது முதல்ல ஒரு வஸ்துவை பார்க்கப்படுறது, வஸ்து பார்க்கப்படுறது, அந்த வஸ்து என்ன பண்றதுன்னாக்கா தன்னுடைய ரூபத்தை ஆகாரத்தை தங்கிட்ட குணங்களை ஞானத்துக்கு சாத்திச்சு. அந்த ஞானத்துல அந்த ஆகாரங்கள்லாம் வந்த உடனே அனுமானம் பண்ணப்பட முடியுது அப்படின்னுட்டு அவ சொன்னான் சௌத்ராந்திகன். அப்ப என்ன பதில் சொன்னோம், எப்ப உனக்கு ஞானத்துல இந்த ஆகாரங்கள்லாம் வந்ததோ அந்த ஆகாரத்தை எது கொடுத்தது, அர்த்தம் வஸ்து தான் கொடுத்தது. வஸ்து இருக்கிற காலத்துல கொடுக்கல, வஸ்து போயிடுச்சு, வஸ்து போயிடுச்சு. போன வஸ்து எப்படி தன்னுடைய ஆகாரத்தை ஞானத்துக்கு கொடுத்தது, போன வஸ்து தன்னுடைய ஆகாரத்தை எப்படி இது கொடுத்தது சொல்ற என்ன அசத்தாக அசத்து இல்லாத ஒண்ணு, இல்லாத ஒண்ணிலிருந்து இல்லாத ஒண்ணிலிருந்து எப்படி இந்த ஞானம் வரும், வரவே வராது. இந்த ஞானத்துல கருப்பு இருக்கு சோப்பு இருக்குன்னாக்க அந்த வஸ்து தான் கொடுத்தது. அந்த வஸ்து போனாலும் பரவாயில்லைன்னா வஸ்து அழிஞ்சிருச்சு, ஆனா
ஆகாரத்தை கொடுத்துட்டுதான் அது போச்சு அப்படின்னு அவன் சொன்னான். இல்லாத வஸ்து நஷ்டமான அசுத்து, இல்லாத தர்மி, அந்த தர்மி தர்மம் அவைகள்லாம் இன்னொரு இடத்துல எப்படி சேரும்? அதுவே போயிடுச்சு. போன வஸ்து கணிக்கணும் சித்தாந்தத்துல போன வஸ்து எப்படி ஞானத்துல போய் தன்னுடைய ஆகாரத்தை நான் கொடுத்தது எப்படி கொடுத்தது? அந்த மாதிரி லோகத்துல நம்ம எங்கேயுமே பார்க்கல இல்லை. பொதுவா அனுமானம் எப்படி இருக்கணும்? பிரத்யக்ஷத்தினால பார்க்கிறோம், எத்தனை எத்தனை தோமகா சத்திர சத்திர வன்னிகி அப்படின்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது மகான சுத்திர போய் பார்க்கணும், மனப்பள்ளியில அது தெரியறது. அதை பார்த்தோம்னாக்கா எங்க எங்க தோமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஞானம் வருது. அந்த ஞானம் வந்த உடனே இவன் நடந்து போச்ச பர்வதத்துல பார்க்கலாம், இங்கோமா இருக்கு அதனால என் பர்வதாக பண்ணினா பண்ணிய உடையது நெருப்ப உடையதுன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இங்க சொல்லியே ஒரு வஸ்து போயிடுச்சு, அந்த வஸ்துவானது தன்னுடைய ஆகாரத்தை ரூபத்தை எல்லாத்தையும் ஞானத்துக்கு கொடுத்துட்டு போயிடுச்சு. அது இல்லாத வஸ்து எப்படி அது ரூபம்லாம் இங்க ஞானத்துல இருக்கும்? எப்படி கொடுத்தது அது? அதுவே இல்லையே அசத்தக, அது அதிர்ஷ்டத்துவா. அந்த மாதிரி லோகத்துல பார்த்ததே கிடையாது, திருஷ்டம் இல்லை, பார்க்கப்படவில்லை, அதிர்ஷ்டமா போயிட்டு அதிர்ஷ்டத்துவா பார்க்கப்படாததுனால லோகத்துல பார்த்ததுதான் பார்க்கணும். ஏன்னா கண்டபடி கொண்டு கொள்பவர்களுக்கு விரோதம் ஏதும் இல்லைங்கிறது சுவாமி. நேர கண்ணால எதை பார்க்கணுமோ அதுல விரோதம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அதனால இது இது நீயோ இல்லாத ஒண்ணுத்தை கற்பிக்கிற எங்க சித்தாந்தத்துல அனைத்துமே கல்பிக்கப்படுறதுனால இந்த ஒரு ஆகாரம் நூறு ஞானத்துல போய் சேர்றது அதுல இருந்து அனுமானிக்கப்படுகிறது அப்படின்றதுதான் நிறைய வராது. நேத்தியே வைபாஷிகம் என்னென்ன பண்றது, யோகாச்சாரம் என்ன பண்றது, அதெல்லாம் நேத்தியே பார்த்தோம். அதனால அதுவும் வராது. அப்புறம் கடைசி சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, உதா விஞ்ஞானம் அபிதெய்வம் சித்தி. இப்போ ரெண்டு பேருமே பொதுவான தோஷம் அது. ஏவம் இப்படி எல்லாமே க்ஷணிகம் அப்படின்னு நீ ஒத்துண்டேனாக்க உதாதீனான அப்படி பிரயாசம் பண்ற. இவன் நான் வந்திருக்கேன், இந்த க்ஷணத்துல நான் இருக்கேன், அடுத்த க்ஷணத்துல நான் இல்லையோ இல்லையோ. உங்க சித்தாந்த பிரகாரம் நான் க்ஷணிக்கிறேனே, ஒரு க்ஷணத்துல இருக்கேன், அடுத்த க்ஷணத்துல நான் இல்லை. அப்படியானாக்க நான் அழிஞ்சு போயிட்டேன், நான் எதுக்கு கடத்த பண்ணணும்? நான் பிரயத்தனப்படாமலே எனக்கு எல்லாம் வரணும் தானே, நான் அழிஞ்சு போயிட்டேன். பிரயத்தனமே இல்லாம உதாசீனான அமைப்பி எதுவும் பிரயத்தனம் பண்ணல, சுகமா போனும் கேட்கணும். அவன் அழிஞ்சு போயிட்டே இருக்கானே, ஒவ்வொரு க்ஷணத்துலையும் அழிஞ்சு போயிட்டு இருக்கான். அதனால நான் எதுவுமே பண்ண வேண்டாம். அப்போ நமக்கு எல்லாமே நம்மளுக்கு சுத்தி சொன்னோம், என்ன என்ன நமக்கு தேவையானதோ அதெல்லாம் தானா சுத்தி சென்றிருக்கணும். ஆனா சுத்திக்கலையே, நம்ம பிரயத்தனம் தானே பட்டுன்னு இருக்கோம், நாம பிரயத்தனப்பட்டுட்டே இருக்கோம். அது சொல்ல இது நகைத்து சுத்தத்து சின்னத்திய வந்து பதந்தி சோகம் வரும் மனது தூங்குற சிம்மத்து சிங்கம் தூங்கிட்டு இருந்து அந்த சமயத்துல அது வாயில வந்து தானா மான் இதெல்லாம் விழுமான சாப்பிடுன்னு அது உழைச்சாதான் வரும், உழைக்காம வரவே வராது. அந்த மாதிரி இங்க எல்லாம் க்ஷணிகம்னு சொல்லிட்டேன்னாக்கா லோகத்துல யாருமே பிரவர்த்திக்க மாட்டா, காரியத்துல பிரவர்த்திக்க மாட்டா. எதுவுமே என்ன நல்லா க்ஷணிக்க மாட்டேன், போன க்ஷணத்துல வந்து இந்த க்ஷணத்துல நான் இல்லையே, அதனால நான் எதுக்கு பண்ணணும், நான் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் இப்ப பண்றேன், நான் பண்ணினேன்னாக்கா அதோட பலனை என் இந்த க்ஷணத்துல இருக்க நான் பண்ணிவிட்டேன், அடுத்த கஷணத்துல வர்ற ஆத்மா தான் அனுபவிப்பான்னாக்கா அப்ப நாயகன் பண்ணணும். நான் பண்ணினா நான் தானே பலத்தை அனுபவிக்கணும், இவ்வளவு சிரமப்பட்டு உபாசனத்தை பண்ணிட்டு அந்த உபாசனத்தினால நீ இருக்க மாட்டேன், நீயே போடுவேன், வேற ஒருத்தான் அனுபவிப்பான் மோட்சத்தைனாக்கா அப்படிப்பட்ட மோட்சமே எனக்கு வேண்டாமே, நான் பண்ணினா நான் தான் அதை அனுபவிக்கணும். லோகத்துல அப்படித்தானே, என்ன சாஸ்திர பலம் பிரயோஸ்தரி அப்படின்னாரு இவர் தேவினி. நம்ம ஏதாவது ஒரு கர்மா வந்துச்சா அதனுடைய பலன் நமக்கு தான் வரணும், யார் பண்றாலோ அவளுக்கு தான் வரணும், இல்லைன்னா பெரிய தோஷம் வந்துடும். பிரயோஜனத்துவாதி சொன்னோம்,
அகிருத அத்தியாகரம் நம்ம பண்ண கர்மா இருக்கே அதுக்கு பலன் வராது. அதனால கிருத உத்தரநாசம் அகிருத அத்தியாகரம் நம்ம பண்ணாததுக்கு பலன் நமக்கு வந்து வைக்கும். இது பெரிய தோஷமாச்சே. அதனால இந்த மாதிரி நீ க்ஷணிகோன்னு சொன்னியானாக்கா இந்த லோகத்தில் இருக்க ஒரு ஜீவன் கூட எந்த கர்மாவையும் அனுப்பிக்க மாட்டான். அவனுக்கு பிரவர்த்தியே இருக்காது. எல்லா பிரவர்த்தியும் போடும். அதனால உதாசீனானாம் அபிச்ச ஏவம் சித்தி இந்த மாதிரி சித்திச்சு வந்துடும். ஆனா அது மாதிரி இல்லையே. எல்லாம் யாருமே அவன் ஒத்துக்கல. லோகத்துல அவன் பாசம் தான் இருக்கும். நான் பண்றது எனக்கு தான் வருது. நான் சொல்றேன் நான் பண்ண பாவம் இந்த பண்ண மண்ண பாவம் மண்ணேன். இப்ப நான் அனுபவிக்கிறேன். நான் புண்ணியம் பண்ணேன். இதை புண்ணித்துற பலன் நான் அனுபவிக்கிறேன். நான் சுவாமியை சேவிச்சேன். அதனால நான் ஆனந்தமா இருக்கேன். இவன் நான் நானும் க்ஷணிக்கும் சுவாமியும் க்ஷணிக்கணும்னாக்கா உபதேசத்தவர் வேற உபதேசம் வாய்ந்தவர் வேற என்ன இருக்கணும். அப்ப நான் எப்படி சுவாமி சனிகளை சேவிக்கணும்னு வந்துருமே. அதே வரைக்கும் அது எல்லாமே நமக்கு முக்கியம் இல்லையா. அதனால க்ஷணிகம் சித்தாந்தமே வராது. எதுவுமே க்ஷணிகம் இல்லை. நீங்க சொல்றது அத்தனையும் கற்பிதங்கள். இப்படியாக பத்து சூத்திரங்கள்னால வைபாஷிகன் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் சொன்னாலும் க்ஷணிகவாதம் பரமாணு காரணவாதம் ரெண்டு சங்காதவாதம் அவர் அவித்யா அந்த இது அவித்யா இதெல்லாம் சொன்னோம். அது அதே மாதிரி அஜ்ஞானம்லாம் வந்தது அதெல்லாம் சொன்னான். அதே மாதிரி அந்த இது இருக்கு உத்தரவாதம் போன அது பிரதிஜா பிறகு அந்த சூத்திரம் சொன்னது என்னது இந்திரியம் அதிபதி இந்திரியம் சககாரி தீபம் முதலானவைகள் இந்த மாதிரிலாம் சொன்னது. இது அது மாதிரி அசத்திலிருந்து சத்து உண்டாகாது. ஏன்னா நம்ம எல்லாரும் சுத்தாரிவாதிகள். அவ மகா அசுத்தாரிவாதிகள். சுத்தாரிவாதமே இருக்கிற காரணத்திலிருந்து இருக்கிற காரியம் உண்டாகிறது. காரணமே காரியமா மாறிடுறதுன்னு அர்த்தம். அதனால நாம சொல்லியிருக்கோம். அதனால அதுதான் சரி. எப்படி பௌத்தம் சொல்றது தவறு அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால ரெண்டு பௌத்தர் ஒரு பௌத்தன் வைபாஷிகர் இன்னொரு பௌத்தன் சௌத்ராந்திகன் இந்த ரெண்டு பேரும் சொல்றது இங்க கண்டனம் பண்ணப்பட்டது. ரெண்டு பேரும் சொன்னது இங்க கண்டனம் பண்ணப்பட்டது. அதனால அவரு பிரதிஜாபுரோதான் சொல்லி எல்லா அவளுடைய சித்தாந்தையும் உடச்சி ரெண்டு பேர் சுத்தக்காரர். ஆக வைபாஷிகனும் சௌத்ராந்தியும் இந்த அதிகாரம் முடிஞ்சது.